நாளை அதாவது 2/7/2022 மாகேஸ்வரி தேவிக்கான பூஜை. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பிரச்சனை விலகறதுக்கும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளானது விலகறதுக்கு அன்னைக்கு இன்னும் ஒரு சிறப்பா சொல்லணும் என்னன்னா அவரோட கையால தீர்த்தமானது நாளைக்கு வழங்கப்படும். ஸ்கந்தாலயா பக்தர்களுக்கு வணக்கம். ஆஷாட நவராத்திரி 5வது வருடத்தில் 3வது நாளான இன்று வைஷ்ணவி தேவிக்கான வழிபாடு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் தொல்லை இருக்குது, தனவசியம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைக்கான மூலிகை தீப வழிபாடானது நடந்துகிட்ருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் சங்கல்ப ஹோமமானது முடிஞ்சு உபயதாரர்களுக்கு அதன் பிறகு அம்பாளுக்கு அபிஷேகம், அந்த தீர்த்த அபிஷேகம் நடந்து அதன் பிறகு அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையானது நடந்து அந்த குங்குமம் தான் இந்த 9 நாள் நடக்கக்கூடிய குங்குமம் எல்லாமே சேர்த்து 9வது நாள் மகா குங்கும அர்ச்சனையானது நடந்து பூசுரிதல் விழாவும் அம்பாளுக்கு செஞ்சு அந்த பிரசாதம் தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க போகுது. அப்படி தினம் தினமும் குங்கும அர்ச்சனையானது நம்ம ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நாள் அது வைஷ்ணவி தேவிக்கு செஞ்ச வழிபாடோட சில துளிகளை இந்த காணொலியில பாத்துருங்க. சமர்ப்பயாமி. அக்னாயாஹி வீதயே க்ருணானோ ஹவ்யதாதயே நிஹோதா சச்சி வரிஹிஷி. அதாவது 2/7/2022 மாகேஸ்வரி தேவிக்கான பூஜை. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக
கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பிரச்சனை விலகறதுக்கும் தேவையில்லாத பகை கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் ஆனது விலகறதுக்கு மகேஸ்வரி தேவிக்கான வழிபாடு. அன்னைக்கும் மூலிகை தீப வழிபாடு தான் நம்ம செய்ய போகிறோம். அன்னைக்கு இன்னும் ஒரு சிறப்பாக சொல்லணும் என்னன்னா, நம்மளோட குருநாதராக இருக்கக்கூடிய தவத்திரு சஞ்சீவி ராஜாசுவாமிகள் ஐயா பூஜை பண்ணி அவரோட கையால் தீர்த்தமானது நாளைக்கு வழங்கப்படும். அது குறிப்பாக இந்த ஆஷாட நவராத்திரியில் ரெண்டு நாள் தான் நடக்கும். அதில் முதல் தீர்த்தமானது நாளைக்கு 2/7/2022 அன்னைக்கு நடக்க போகுது. அதையும் பெற்று பயனடைங்கன்னு சொல்லிக்கிறோம். இந்த ஆஷாட நவராத்திரி பூஜையில் சங்கல்பம் முடிந்தது பிறகு, அபிஷேகமானது நடந்ததுக்கு அப்புறமா, குங்குமார்ச்சனை முடிந்து மகாதீவார்த்தனைக்கு பிறகு, மூலிகை தீப வழிபாடுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த தீர்த்தமானது கிடைக்கும். நாளைக்கு 2/7/2022 வந்து கலந்து பயனடைங்க. நன்றி.